ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நாலு விதமான கேக் செய்ய போறோம். ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கோ ட்ரஃபிள், அடுத்தது வந்து பிஸ்தா நட் கேக்கு, அடுத்து மூணாவது வந்துட்டு ரெட் வெல்வெட், நாலாவது வந்துட்டு ரஷ்யன் ஹனி கேக்கு. இதுல வந்து நம்ம ஏற்கனவே ரெட் வெல்வெட் வந்து ரெண்டு வாட்டி என்னவோ போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோ, அதனால இன்னைக்கு அதை பார்க்க வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹனி கேக்கு, அதாவது ரஷ்யன் ஹனி கேக்கையும் எடுத்துக்கலாம், வீடியோ எடுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்கோ ட்ரஃபிள், எது எது நம்மளால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். மெயின் வந்து ரஷ்யன் ஹனி கேக் நான் எடுக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கடைசியா ரஷ்யன் ஹனி கேக் வச்சுக்கலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன கேக்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்தா நட் கேக் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிலோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். எப்போதும் போலதான் நாலு முட்டை, வெனிலா எசன்ஸ் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன். இப்ப பாத்தீங்கன்னா பவுடர் சுகர், அதுவும் எப்போதும் போல ஒரு கப்பு. நான் மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பவுடர் சுகர் வந்து ஒரு கப் எடுத்தாச்சு. பிஸ்தா எசன்ஸ் போட்டாச்சு. அடுத்தது நான் எடுத்து வச்சுக்கிறேன் மைதா. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், சால்ட் ஒரு பிஞ்ச். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நாலு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துருக்குறேன். மாற்றி மாற்றி நம்ம ஊற்றிக்கலாம். மாவை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பீடை கம்மி பண்ணிடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி எங்காவது ஓரங்களில் மாவு ஒட்டிக்கிறதான் பார்த்துட்டு எல்லாம் எடுத்து விடலாம். பாருங்க இப்படி இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து பேக் பண்ணுற டின்ல ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ கேக் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு முட்டையில் செஞ்சால் சரியாக இருக்கும், ஆனால் வந்து அது கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நாலு முட்டையில் அளவு எடுத்துகிட்டு இன்னொரு கால் கிலோ கேக் தனியாக போட்டிருக்கேன். அப்போ இதில் வந்து முக்கால் கிலோ வரும். நம்ம ரெடி பண்ணி முடிக்கும்போது இதுக்கு முக்கால் கிலோ வரும், அதுக்கு அரை கிலோ வரும். பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அவனை வந்து 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இது பேக் ஆயிரும். முடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேக் செஞ்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நாலு முட்டை, அப்புறம் பவுடர் சுகர், எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். அடுத்தது வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து சாக்கோ ட்ரஃபிளுக்கு இந்த அளவு வந்துட்டு சாக்கோ ட்ரஃபிள் சொல்கிறோம். இதுவும் ஒரு கிலோட அளவு தான். அதே மாதிரி நம்ம ரெண்டு டின்ல ஊற்றி நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ
பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம். இப்போ இந்த மாவில் வந்துட்டு மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு இந்த அஞ்சையும் நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரங்கள் எல்லாம் மைதா ஒட்டிருச்சுன்னா எல்லாம் எடுத்து விட்டுருவோம். அவ்வளோதான். இதையும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ வந்து நமக்கு பிஸ்தா கேக்குக்கும் சாக்லேட் ட்ரஃபிளுக்கும் கேக்கு வந்து இப்போ ரெடி ஆயிரும். ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும். அடுத்தது வந்து ரெட் வெல்வெட் கேக்கு. அதை வந்து நான் வீடியோ எடுக்கலை, நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மூணுக்கும், இதுக்கு வேண்டாம், இந்த மூணுக்கும் வந்து நம்ம ஐசிங் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம ரஷ்யன் ஹனி கேக் செய்யலாம். அதை வந்து தனியாக ஒரு வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ இது இந்த வேலையை முடிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மூணுக்குமே நம்ம தனித்தனியாக தான் ஐசிங் போட்டாகணும். ஏன்னா இதுக்கு சாக்லேட் போடணும், இது ரெட் வெல்வெட்டுக்கு வந்துட்டு நம்ம க்ரீம் சீஸ் போடணும். அதனால வந்துட்டு இதே பெரிய வேலையாக இருக்கும். இப்போ இதை முடித்து எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். அதை தனி வீடியோவை பார்த்துக்கலாம். ஏன்னா இது கூட சேர்த்து நான் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ, அதனால் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கலாம். சுகர் சிரப்பை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் மூணு லேயரை கட் பண்ணிட்டேன். இந்த க்ரீமில் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம், அப்புறம் வந்து கொஞ்சம் பட்டர், அப்புறம் வந்து எசன்ஸ், அவ்வளோதான்.
கொஞ்சமா பிஸ்தா வந்து துருவி போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் லேயர், கடைசியாக தேர்ட் லேயர். இது வந்து கீழே இருந்தது அதனால அதுக்கு மேலே வச்சிருச்சு. இது வந்து செகண்ட் பிஸ்தா கேக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் நட்ஸ் போட்டு எல்லாமே பண்ணி மேலே வந்து சாக்லேட் கனாஷ் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் அப்படியே ட்ரிப் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஸ்தா கேக் செஞ்சு முடிச்சிட்டேன், காட்டுறேன் பாருங்க. இது ஒண்ணு, இங்க ஒண்ணு. இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அடுத்து வந்து சாக்கோ ட்ரஃபிள் நம்ம செஞ்சுக்கலாம்.
இந்த க்ரீம்ல பாத்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணும்போது அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கனாஷ் ஊற்றிருக்கிறேன். அளவு பார்த்தீங்கன்னா இந்த கனாஷ்க்கு அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு நம்ம சாக்லேட் எடுத்தோம் அப்படின்னா 50 கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து டபுள் பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்படி நம்ம வந்து 3 லேயரையும் முடிச்சுக்கலாம். மெதுவாக இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிச்சு சரிச்சு கொண்டு வந்தோம்னா எல்லா பக்கமும் கொண்டு வரலாம். ரொம்ப சரிச்சில வேண்டாம், ஏன்னா கேக் பயங்கர சாஃப்ட்டு. நம்ம இப்போ கேக் செஞ்சுட்டு உடனே வந்து ஐசிங் போடுறதுனால ஜாக்கிரதையாக செய்யணும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றி விட்டுடலாம். பார்த்தீங்களா கேக் அப்படி நகருது, சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படி நகருது.